தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதன் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் அவைகளும் என்னில் நல்ல கதிக்காத மறுவட்சி. மூடி வித்தை, பில்லி சூன்யம், ஏவல், மருந்தெடுத்தல், இது மாதிரி பல விஷயங்கள் வந்து குரலி வித்தை, பெரிய அளவில் ஹோமம் செய்கிறது, ஒருவர் வந்து ஐஸ்வர்ய நிலைக்கு உயர்த்தி கொடுக்கறது, புதையல் எடுத்து கொடுக்கறது, புதையல் இருக்கிற இடத்தை காட்டுறது, இப்படி பல விதமாக உலகத்தில் வந்து ஏமாற்று வேலைகள் இருக்கின்றன. இப்படி ஏமாறுறவங்க இருக்க வரையிலும் ஏமாத்துறவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. அந்த வகையில் இதெல்லாம் வந்து உண்மையாக பொய்யாங்கிற ஆராய்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு வீடு வாஸ்துப்படி இருக்கிற வீட்டில் இந்த ஏமாற்று வித்தைகளும் மோடி வித்தைகளும் மோடி மஸ்தான் வேலைகள்லாம் நடக்காது. அதே போல் அந்த பில்லி சூனியம் எடுக்கிறேன்னு சொல்கிறது, மருந்து வச்சுட்டாங்கன்னு சொல்கிறது, உங்கள் இடத்துல புதையல் இருக்குது, ஜோசியம் கேட்க போவாங்க, உங்கள் இடத்துல புதையம் இருக்குது, புதையல் எடுக்கலாம், அதுக்கு செலவாகும், பணம் செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்கிற மக்கள் இருக்கிறாங்க. இப்போது ஒருத்தனை வந்து ஆசை வார்த்தை காட்டி ஏமாத்துற செயல், இது வாஸ்தில் கூட இருக்குது. பொருள் வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஏமாற்று வேலையை பண்ணுற வேலை, பென்சி பொருள்களை வைக்கிறது, நிச்சயமாக எந்த பொருள்கள்னாலும் 100% பிரயோஜனம் இருக்காது. என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், 100% பிரயோஜனம் இருக்காது. அப்புறம் ஒரு பொருளை விற்கிறவங்க ஒரு ஷோகேஸ் பொருளாக வேணால் வச்சுக்கலாம், ஒழிய வாஸ்து பொருளாக சத்தியமாக வைக்க முடியாது. அதனோட பாதிப்பு உணர்ந்தவங்கிறனால சொல்கிறேன். அந்த வகையில் வாஸ்து ஏதாவது உடைச்சோ திருத்தியோ தான் பண்ணணும், ஒழிய பொருள்களை வைத்து வந்து நம்ம வந்து பயனடைஞ்சிடலாம்னு நினைக்கிறது மிகப்பெரிய ஒரு ஏமாளித்தனம் தான் நான் சொல்லுவேன். அந்த வகையில் ஒருவர் வந்து பில்லி சூன்யம் ஏவல் அந்த இடத்துக்கு போன பிறகு அந்த நண்பர் சொல்கிறார், வாஸ்துக்காக பயணப்பட்டு திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு வாஸ்து வாடிக்கையாளர் அனுபவம் தான் அது. அங்கே செல்லும்போது அந்த நண்பர் வந்து நிறைய மக்கள் இது மாதிரி கூப்பிட்டு வந்திருக்கார். திரும்ப கடைசியில் ஒரு வாஸ்துக்காரரை என்னை அழைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அவருக்கு அவர் தள்ளப்படுகிறார். அவங்க தள்ளும்போது அவர் வீட்டுக்காரம்மா சொல்கிறாங்க, நிறைய மக்கள் வந்துட்டு போயிட்டாங்க, நிறைய காசை விட்டுட்டாங்க, உங்களை கூட கூப்பிட்றது கூட எனக்கு விருப்பம் இல்லைங்க, இது கடைசி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னாருங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் சொன்ன, 100% உங்களுடைய வீட்டை மாற்றம் செய்து கொள்ளுங்கள், இந்த மாதிரி போலி நபர்கள் பின்னால் நம்ம வந்து போக மாட்டோம், ஏமாற்று பேர் வழிகள் பின்னால் நம்ம போக மாட்டோம் அப்படிங்கிற பதிலை சொன்னேன். அங்கே போய் பார்க்கும் பொழுது வீடு கிழக்கில் வந்து சுத்தமாக மூடப்பட்ட வீடாக இருக்கிறது. இப்போ எந்த வீட்டில் ஒரு வீடு கிழக்கு மூடப்பட்ட வீடுகளில் கிழக்கில் வடகிழக்கிலிருந்து தென்கிழக்கு வரையிலும் அல்லது வீட்டோட பாதி பகுதி வரையிலும் ஒரு ஜன்னல் கூட இல்லைன்னு வைங்களேன், கிழக்கில் ஒரு 45 அடி இருக்குதுன்னு சொன்னால் ஒரு 22.5 அடி வரையிலும் ஒரு ஜன்னல் கூட இல்லை அப்படின்னு சொன்னால் அது வடக்கும் அந்த வடகிழக்கு கிழக்கு மூடப்பட்ட வீடாக பார்ப்பது. வடகிழக்கு மூடப்பட்ட வீடுகளில் அறிவு விருத்தி ஆகக்கூடிய செயல் அந்த வீட்டில் நடக்காது. ஆக ஒரு பில்லி சூன்யம் ஏவல் சார்ந்த விஷயத்துக்கு ஒருவர் போகிறார் என்று சொன்னால் இந்த பதிவை பார்க்குறவங்க வீட்டோட கிழக்கு ஜன்னலை திறந்து வைங்க, அதற்கு பிறகு நீங்கள் குறி சொல்லுகளுடைய மக்களோட பேச்சை கேட்பதும் பில்லி சூன்யம் சொல்லுகளுடைய பேச்சை கேட்கதும் மருந்து எடுக்கிறேன்னு சொல்லக்கூடிய நபர்களோட பேச்சை கேட்குறதும் உங்களோட விருப்பம். கிழக்கு திறந்த வீடுகளில் அந்த நிகழ்வுகள் எந்த காலத்திலும் நடக்காது. ஒருவரிடம் ஏமாந்து போகக்கூடிய செயல் கிழக்கு திறந்த வீடுகளில் நடக்காது. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு சந்திப்போம். கிழக்கு திறந்து வைத்து ஒரு வளமான வாழ்க்கையை பெறுங்கள். நன்றி, வணக்கம்.